நம்ம வலிமையை ஏசு கிருமி பாத்தீங்க அப்படின்னா கோவையில இருந்து இப்ப உடுமலையில ஒரு புதுசா ஒரு கிளை ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா. கிராமப்புற மாணவர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறக்காக குடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருக்க பொள்ளாச்சி, தாராபுரம், ஆனைமலை இல்ல பழனி போன்ற பகுதியில் இருக்கவங்க இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. நம்ம வலிமையை ஏசு கிருமி இப்போது நமது உடுமலையில் சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு சரிங்களா. என்ன சார் பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்ப்போம் வாங்க. குரூப் 4 தேர்வுகள் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நிலையில் இந்த மாதம் அதற்கான முடிவுகள் வெளியாகும் என முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது எப்போது முடிவை வெளியிடலாம் என ஜனவரியில் முடிவெடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, இந்த முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படுவது ஏன்? குரூப் 4 தேர்வு என்பது இந்த தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும், இதன் முடிவுகள் எப்போது வெளியாகும் என்பது சார்ந்த ஒவ்வொரு படிநிலைகள் சார்ந்த எதிர்பார்ப்பும் மிக அதீதமாக இருக்கும். ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளிலேயே அதிக பணியிடங்களுக்கான நடத்தப்படக்கூடிய தேர்வு, அதே போல் அதிக தேர்வுகள் விண்ணப்பிக்கக்கூடிய தேர்வும் இதுதான், குரூப் 4 தேர்வு தான். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடத்தப்பட்டது. 22 லட்சம் பேர் இந்த தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தார்கள். அதில் 84% பேர், அதாவது 18,50,000 பேர் இந்த தேர்வை எழுதியிருந்தார்கள். இவர்களுக்கான தேர்வு முடிவுகள் ஆண்டு திட்ட அட்டவணை என்பதை ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் வெளியிடுவார்கள். அதன்படி குரூப் 4 தேர்வுக்கான அந்த முடிவுகள் என்பது செப்டம்பர் மாதத்தில் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆண்டு திட்ட அட்டவணையிலும் கூட ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும் என்று இருந்தது. அப்படியாக இருந்தாலும் கூட நவம்பர் மாதத்தில் வெளியாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பிறகு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அந்த தோராயமாக இந்த தேர்வு தேதிகள் இந்த காலகட்டத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த அட்டவணையில் டிசம்பர் மாதத்தில் குரூப் 4 தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதன் காரணமாக டிசம்பர் மாத தொடக்கத்திலிருந்தே இந்த தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாக. சரி மக்களே, என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 இதுதாங்க பேச்சு. ஏன்னா 21 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 18 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இல்லைங்களா. 84% அட்டண்டன்ஸோட 18 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஓகேங்களா. அப்போ எவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் குரூப் 4 அப்படிங்கறத, அந்த விஷயத்துல டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் லேகிங் ஆகி போயிட்டே இருக்கு இல்லைங்களா. அதுல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இவங்க நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 2022 ஆனுவல் பிளானர் விட்டாங்க இல்லைங்களா, அதுல ஜூன் மாசம் எக்ஸாம் நடத்தி செப்டம்பர் மாசத்துல ரிசல்ட் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஆனா அது நடக்கல. என்ன பண்ணாங்க, எக்ஸாமே ஜூலை மாசம் தான் நடந்தது. அப்ப ஜூலை மாசம் எக்ஸாம் அப்படின்னா நவம்பர் மாசத்துலயாவது விட்டுருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க நியூஸ்ல ஓகேங்களா. அப்ப நவம்பர் மாசமும் வரல. அடுத்து டிசம்பர் மாசத்துல நவம்பர் எண்டிங்ல என்ன கொடுத்தாங்க, ஒரு தோராய அட்டவணை ஒன்று கொடுத்தாங்க, எந்தெந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு அட்டவணை. அதுல பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாசத்துல வரும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க இல்லையா. இதுல பாருங்க எத்தனை சேஞ்சஸ் உள்ளாது, எவ்வளவு சேஞ்சஸ். அப்ப அந்த டிசம்பர்ல வரும் அப்படின்னு சொன்னது இப்ப டிசம்பர்லயும் வரலைங்க ஓகேங்களா, டிசம்பர்லயும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி அடுத்து எப்ப வரும் அப்படிங்கறது சொல்லல ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. எப்ப வரும் அப்படின்னு சொல்லல, ஜனவரியில ஒரு கூட்டம் கமிட்டி போட்டு அப்போ முடிவெடுக்கிறோம் குரூப் 4 ரிசல்ட் எப்போ வருங்கிறத. ஜனவரியில ஒரு மீட்டிங் வைக்கிறோம், அந்த மீட்டிங்ல டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பேசி எப்ப வரும் அப்படிங்கறத சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, ஏன் சார் இந்த தாமதம், ஏன் சார் என்ன சார் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் மாறியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் மாறியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸாம் குரூப் 4ங்கிறது 18 லட்சம் ஓஎம்ஆர் ஷீட் திருத்தணும் ஓகேங்களா. திருத்தது மட்டும் இல்லைங்க, மேனுவலா வெரிஃபை பண்ணணும் சரிங்களா. அப்புறம் நம்மளும் இந்த அதை தான் கேள்வி கேட்போம், நீங்க ஒழுங்கா திருத்தினீங்களான்னு கேள்வி கேட்க மாட்டோமா, அந்த கேள்வி நம்ம வைப்போம் இல்லையா. அதனால ப்ராப்பரா திருத்தணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கரெக்ஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் வெரிஃபிகேஷனும் பண்றாங்க சரிங்களா. அது ரெண்டும் முடிக்கிறது 18 லாக் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் திருத்தணும் இல்லைங்களா, அதுக்காகவும் டைம் ஆகுது அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புல சொல்றாங்க சரிங்களா. சரி சார், இப்படியே இழுத்துட்டே போனா எப்பதான் சார் ரிசல்ட் வர்றது, அடுத்த குரூப் 4 வந்துரும் போல் இருக்கு சார் அப்படின்னா, சீக்கிரம் வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்ல, நம்ம வெயிட் பண்ணிதான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் சரிங்களா. குரூப் 4 எழுதியாச்சு, குரூப் 4 எழுதி முடிச்சாச்சு ஓகேங்களா. பயப்படாம அடுத்தடுத்த டெஸ்ட்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா. அதை விட்டுட்டு இதுலயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குரூப் 4 ரிசல்ட் நமக்கு சாதகமா வரும்போது நல்லது ஓகேங்களா, சூப்பரா ஏத்துக்குவோம். இப்போ ஜனவரியில மீட்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோம், ஜனவரியில மீட்டிங் போட்டாங்கன்னா ஜனவரி எண்டுல ரிசல்ட் தான் சொல்ல போறாங்க கண்டிப்பா இல்ல. பொங்கல் லீவு ஒரு வாரம் போயிடும், இப்போ கிறிஸ்துமஸ் நியூ இயர் லீவு கண்டிப்பா திருத்த மாட்டாங்க, வேலை பாதி நடக்காது ஓகேங்களா. எப்படியும் பிப்ரவரி ஸ்டார்டிங் தான் ஓகேங்களா ரிசல்ட், மேபி மீட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சாலுமே பிப்ரவரி 15 குள்ள வரலாம், இல்லைன்னா பிப்ரவரி எண்டுல வரலாம்
சரிங்களா அதனால பீ பிரிப்பேர்ட் அதுக்கு ரெடி ஆயிட்டீங்க சரிங்களா இன்னும் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டே போ நம்ம அகாடமில பாத்தீங்க அப்படினா குரூப் 4 ரிசல்ட் எப்ப வருது வருதுன்னு சொல்லி பிரேம் சார் இருக்கட்டும் இல்ல நானா இருக்கட்டும் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருந்தோம் எப்ப சார் வருதுன்னு இன்னும் நியூஸ்ல நிறைய பேர் பேசிட்டே இருந்தாங்க எப்ப சார் ரிசல்ட் வருது அப்படினா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் ஏன் சார் குரூப் 4 ரிசல்ட் வரல ஜேடியூ பேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கும்போது குரூப் 4 ரிசல்ட் வரலன்னு கேக்குறாங்க எப்ப சார் ரிசல்ட் வரும் அப்படினு கேக்குறாங்க இல்லீங்களா அப்போ எல்லாரும் குரூப் 4 ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் ஆனா அவ்ளோ கேண்டிடேட்ஸ் 18 லட்சம் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க ஆனா அவங்க சுத்தி இருக்க குடும்பங்களை பார்க்கல 18 லட்சம் குடும்பம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லீங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் தாமதத்தை தவிர்த்து கொஞ்சம் இத வந்து ப்ராப்பரா கொண்டு போறாங்க அப்படினா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்புவோம் சரிங்களா இதாங்க நியூஸ் குரூப் 4 ரிசல்ட் எப்போ வருது அப்படிங்கறத பிரேக்கிங் நியூஸா வச்சிருக்கோம் அத பாத்துக்கங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரேப்பர் ஆயிக்கங்க சரிங்களா இதுதான் நிதர்சனமான உண்மை அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் தயாராகணும் மாணவர்களோட மெண்டாலிட்டில டிஎன்பிசி கொஞ்சம் ப்ளே பண்ணாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும் சரிங்களா கேண்டிடேட்ஸ் நீங்க கரெக்ட்டா இருந்துங்க சரிங்களா அதான் நான் சொல்ல வரது சரி இன்னும் நிறைய वीडियोसல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வலிமை ஏஸ் அகாடமிக்கு நன்றி வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ்